வெல்கம் டு குணா மேக்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ். 10th மேக்ஸ் சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் ஃபங்க்ஷன் அண்டு டைப் ஆஃப் ஃபங்க்ஷனோட இன்ட்ரொடக்ஷன் பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு நான் ரெண்டு செட்டு எடுத்திருக்கேன். எக்ஸில் ஏ கமா பி கமா சி கமா டி கமாங்கிற எலமெண்ட்ஸும், ஒயில் 1, 2, 3, 4 எலமெண்ட்ஸும் எடுத்திருக்கேன். ஆரோ டயக்ராமில் மார்க் பண்ண போகிறேன். இதை ஆரோ டயக்ராமில் ஃபஸ்ட்டு ஒன்னாக வந்து நேம் வந்து டொமைன் சொல்லுவாங்க, செகண்ட் ஒன் நேம் இஸ் வந்து கோடொமைன் சொல்லுவாங்க. டொமைனில் வந்து எப்போயுமே ஃபஸ்ட்டு செட்டோட எலமெண்ட்ஸை தான் நம்ம மார்க் பண்ணணும். கோடொமைனில் எப்போயுமே செகண்ட் செட்டோட எலமெண்ட்ஸை தான் நம்ம மார்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு செட்டோட எலமெண்ட்ஸ் ஏ கமா பி கமா சி கமா டி, செகண்ட் செட்டோட எலமெண்ட்ஸ் 1, 2, 3, 4. இப்போ நான் வந்து ரெண்டு மேப் பண்ண போகிறேன். ஏ கோஸ் டு 1, பி கோஸ் டு 2, சி கோஸ் டு 3, டி கோஸ் டு 4. இப்போ டொமைனில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் கோடொமைனுக்கு ரீச் ஆகிருக்கா அப்படிங்கிறத பார்க்குறது தான் எனது இமேஜை சொல்லுவாங்க. அதை லெஃப்ட் டு ரைட்டு, லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு நம்ம பார்த்தோம்னா அது வந்து இமேஜஸ். அதே மாதிரி கோடொமைனில் எல்லா எலமெண்ட்ஸும் டொமைனுக்கு ரீச் ஆகிருக்கா அப்படிங்கிறத பார்க்குறது தான் எனது ப்ரீ இமேஜஸ். அது ரைட் டு லெஃப்ட் பார்க்கணும், ப்ரீ இமேஜஸ். இமேஜஸ்னால் டொமைன்லேருந்து கோடொமைனுக்கு பார்க்குறது லெஃப்ட் டு ரைட், கோடொமைன்லேருந்து டொமைனுக்கு பார்க்குறது ப்ரீ இமேஜஸ், ரைட் டு லெஃப்ட் பார்க்குறது ப்ரீ இமேஜஸ். அதே மாதிரி நம்ம ஒரு செட்டு வந்து ஃபங்க்ஷனா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு எப்போவுமே நம்ம டொமைனில் இருக்க எலமெண்ட்ஸ் தான் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்கேன், 10th ஸ்டாண்டர்ட் செக்ஷன்ஸ். செக்ஷன்ஸ் வந்து நம்ம என்ன ஏதான 4 செக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து S1, S2, S3, S4 ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்கேன் நான். அதே மாதிரி செக்ஷன்ஸ் ஏ பி சி டி அப்படின்னு 4 செக்ஷன்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஸ்டூடெண்ட் 1 கோஸ் டு ஏ செக்ஷனில் இருக்காங்களாம், ஸ்டூடெண்ட் 2 கோஸ் டு பி செக்ஷனில் இருக்காங்க, ஸ்டூடெண்ட் 3 கோஸ் டு சி செக்ஷனில், ஸ்டூடெண்ட் 4 கோஸ் டு டி செக்ஷனில் இருக்காங்க, ஸ்டூடெண்ட் 5 வந்து எந்த ஒரு செக்ஷன்லையுமே இல்லை. அப்போ இது வந்து நாட் ஏ ஃபங்க்ஷன். டொமைனில் எல்லா எலமெண்ட்டுக்கும் நமக்கு இமேஜஸ் இருந்துச்சுன்னா அது ஃபங்க்ஷன், ஏதாவது ஒரு எலமெண்ட்டு கூட நமக்கு இமேஜ் இல்லைன்னா அது நாட் ஏ ஃபங்க்ஷன். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸ்டூடெண்ட்ஸை சேம் ஸ்டூடெண்ட்ஸ் நேம் தான் எடுத்திருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு செக்ஷன்ஸ் S1, S2, S3, S4, S5. செக்ஷன்ஸு ஏ பி சி டி மேப் பண்ணுறேன். இப்போ நான் S1 கோஸ் டு ஏ, S2 கோஸ் டு பி, S3 கோஸ் டு சி, S4 கோஸ் டு டி, S5 கோஸ் டு சி, S1 கோஸ் டு அகெயின் S1 கோஸ் டு சி, S1 கோஸ் டு டி. இதுக்கு மீனிங் என்ன? ஸ்டூடெண்ட் S1 ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் S1 இருக்காங்களா, அவங்க வந்து செக்ஷன் ஏலேயும் இருக்காங்களாம், செக்ஷன் சிலேயும் இருக்காங்களாம், செக்ஷன் டிலேயும் இருக்காங்களாம். அட் அ டைமு 3 செக்ஷனே அவங்களால இருக்க முடியுமா? இருக்க முடியாது, நாட் பாசிபிளில். அதனால் நாட் ஏ ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். 1-to-1 ஃபங்க்ஷன். 1-to-1 ஃபங்க்ஷனோட அனதர் நேம் இஸ் கால்டு இன்ஜெக்ஷன். 1-to-1 ஃபங்க்ஷனில் நம்ம டொமைனில் தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும், டொமைனில் தான் எப்போயுமே பார்க்கணும். டொமைனில் ஆல் த எலமெண்ட்ஸ் ஹாவ் டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இன் கோடொமைன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எடுத்திருக்கேன், டொமைனில் ஸ்டூடெண்ட்ஸும் கோடொமைனில் கேம்ஸும் நோட் பண்ணியிருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸில் S1, S2, S3, S4 இருக்காங்க. கேம்ஸில் பேஸ்கட் பால், கிரிக்கெட், ஃபுட்பால், கொக்கோ. இப்போ ஸ்டூடெண்ட் 1 வந்து பேஸ்கட் பால் சூஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்டூடெண்ட் 2 வந்து ஃபுட்பால் சூஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்டூடெண்ட் 3 வந்து கிரிக்கெட் சூஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்டூடெண்ட் 4 வந்து கொக்கோ சூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மீனிங் என்னென்னா, டொமைனில் ஆல் த எலமெண்ட்ஸ் ஹாவ் டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இன் கோடொமைன். இப்போ எல்லாருமே டிஃப்ரெண்ட் கேம்ஸ் தான் அங்கே சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 1-to-1 ஃபங்க்ஷன். தென் மெனி ஒன் ஃபங்க்ஷன்லையும் நம்ம பார்க்க வேண்டியது டொமைன் தான் பார்க்கணும். டொமைனில் 2 or more எலமெண்ட்ஸ் ஹாவ் சேம் இமேஜ் இன் கோடொமைன். இப்போ பாருங்கள், ஆரோ டயக்ராமில் ஸ்டூடெண்ட்ஸில் நான் வந்து S1, S2, S3, S4, S5, S6 எடுத்திருக்கேன். கேம்ஸில் பேஸ்கட் பால், கிரிக்கெட், ஃபுட்பால் எடுத்திருக்கேன். ஸ்டூடெண்ட் S1 வந்து பேஸ்கட் பால் சூஸ் பண்ணியிருக்காங்க, S2 வந்து
கிரிக்கெட் சூஸ் பண்ணிக்காங்க, S3 வந்து பேஸ்கெட் பால் சூஸ் பண்ணிக்காங்க, S4 ஃபுட்பால் சூஸ் பண்ணிக்காங்க, S5 பேஸ்கெட் பால் சூஸ் பண்ணிக்காங்க, S6 வந்து ஃபுட்பால் சூஸ் பண்ணிக்காங்க. இதில் பார்க்கணும் நம்ம ஸ்டூடெண்ட் S1 S3 அண்டு S5 வந்து பேஸ்கெட் பால் சூஸ் பண்ணிக்காங்க. 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேஸ்கெட் பால் சூஸ் பண்ணிக்காங்க. S4 அண்டு S6 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபுட்பால் சூஸ் பண்ணிக்காங்க. ஒன்லி 1 ஸ்டூடெண்ட் வந்து கிரிக்கெட் சூஸ் பண்ணிக்காங்க. இதுக்கு மீனிங் என்னென்னா பாருங்கள், டொமைனில் 2 or more எலமெண்ட்ஸ் ஹாவ் சேம் இமேஜ் இன் கோடமேன். சேம் இமேஜ்னால் பாருங்கள், பேஸ்கெட் பாலை 3 ஸ்டூடெண்ட் சூஸ் பண்ணிக்காங்க, அது மாதிரி ஃபுட்பாலை 2 ஸ்டூடெண்ட் சூஸ் பண்ணிக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு மெனி ஒன் ஃபங்க்ஷன். ஆன் டு ஃபங்க்ஷன், ஆன் டு ஃபங்க்ஷன் அனதர் நேம் இஸ் கால்டு சர்ஜெக்ஷன். இதுக்கு வந்து நம்ம இது மேலே உள்ளது ரெண்டுக்குமே டொமைன் பார்த்தோம். இப்போ இங்கே வந்து கோடொமைன் தான் பார்க்கணும். கோடொமைனில் ஆல் த எலமெண்ட்ஸ் ஹாவ் டிஃப்ரெண்ட் ப்ரீ இமேஜஸ் இன் டொமைன். இப்போ நம்ம டொமைன் பார்க்குறோம், கோடொமைன் பார்க்குறோம், ரெண்டுமே பாருங்கள். டொமைனில் என்ன இருக்குது, S1 S2 S3 S4 இருக்குது. இங்கே கேம்ஸில் பேஸ்கெட் பால், கிரிக்கெட், ஃபுட்பால், கொக்கோ இருக்குது. இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, கோடொமைனில் ஆல் த எலமெண்ட்ஸ் ஹாவ் டிஃப்ரெண்ட் ப்ரீ இமேஜஸ் இன் டொமைன். கோடொமைன் பாருங்கள், கோடொமைனில் எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் ப்ரீ இமேஜஸ் இருக்கா. பிக்கு வந்து S1, சிக்கு வந்து S3, எஃப்க்கு வந்து S2, கேக்கு வந்து S4 இருக்குது. டிஃப்ரெண்ட் ப்ரீ இமேஜஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் ஆன் டு ஃபங்க்ஷன். தென் இன்டு ஃபங்க்ஷன், இன்டு ஃபங்க்ஷனும் அதே மாதிரி தான். கோடொமைன் தான் பார்க்கணும். கோடொமைனில் அட்லீஸ்ட் 1 எலமெண்ட் டஸ் நாட் ஹாவ் ப்ரீ இமேஜ் இன் டொமைன். ஒரு எலமெண்ட்டுக்கு வந்து ப்ரீ இமேஜ் இல்லைனாலும் அது என்னென்னா இன்டு ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. பாருங்கள் கோடொமைன் பாருங்கள், கோடொமைனில் நான் வந்து மேலே உள்ளதுலாம் நம்ம பேஸ்கெட் பால், கிரிக்கெட், ஃபுட்பால், கொக்கோ போட்டிருந்தோம். இதில் வந்து வாலிபால் இருக்குது. இதில் பேஸ்கெட் பாலில் வந்து S1 இருக்காங்க, கிரிக்கெட்டில் S3 இருக்காங்க, ஃபுட்பாலில் S2 இருக்காங்க, கொக்கோவில் S4 இருக்காங்க. பட் வாலிபாலில் எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுமே இல்லை. இது வந்து இன்டு ஃபங்க்ஷன். கோடமையில் எந்த ஒரு எலமெண்ட்டுக்கும் ப்ரீ இமேஜ் இல்லைன்னா அது இன்டு ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. தென் லாஸ்ட் ஒன் பைஜெக்ஷன். பைஜெக்ஷனாக இட் இஸ் போத் 1 to 1 அண்டு ஆன் டு ஃபங்க்ஷன். ரெண்டு ஃபங்க்ஷனுக்குமே சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து பைஜெக்ஷன் அப்படிங்கிறாங்க. ரெண்டு ஃபங்க்ஷன்னா 1 to 1 ஃபங்க்ஷனாகவும் இருக்கணும், ஆன் டு ஃபங்க்ஷனாகவும் இருக்கணும். சேம் தான் நான் எடுத்திருக்கேங்க, சேம் எக்ஸாம்பிள். S1 S2 S3 S4 பேஸ்கெட் பால், கிரிக்கெட், ஃபுட்பால், கொக்கோ இருக்குது. நம்ம 1 to 1னா என்ன சொல்லிக்க, டொமைனில் எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் இமேஜஸ் இருக்கா, டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இருக்கா அப்படிங்கிற பார்க்குறோம், இருக்குது. அதே மாதிரி ஆன் டு ஃபங்க்ஷன்னா கோடொமைனில் எல்லா எலமெண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் ப்ரீ இமேஜஸ் இருக்கான்னு பார்க்குறோம், இங்கே இருக்குது. ஸோ இது ஆன் டு ஃபங்க்ஷன். அப்போ ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகிறனால இந்த ஃபங்க்ஷன் வந்து பைஜெக்ஷன் அப்படிங்கிறது. திஸ் இஸ் ஈஸி அண்டு சிம்பிள் வே ஆஃப் ஃபங்க்ஷன் அண்டு டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் டெஃபினிஷன்ஸ். தேங்க்யூ.